ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஹாஜிராஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டேட்டோவும் காலிஃப்ளவரும் வச்சு ஒரு சூப்பரான சம்பல் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பில் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த சம்பல் பண்ணுறதுக்கு ஒரு 6-7 காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு, 1 இன்ச் சைஸ் உள்ள இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் 4 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறம் 1 கப் போல் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 உருளைக்கிழங்கை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 அரை கப் போல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆலூ கோபி சம்பல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.